அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்பத் குருபியோ நமஹ, அஸ்பத் பரமகுருபியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, குருங்க முனிய நமஹ, பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய நாளினுடைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று கலியுத்தம் 5125, சாலிவான சகாப்தம் 1946, பசரி 1434, கொல்லம் வருஷம் 1200, நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ, குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத் ருது, துலா ஐப்பசி மாதம் 14 நாள் வியாழக்கிழமை, இதற்கு சரியான ஆங்கில தேதி 31 அக்டோபர் 2024. இன்று தேய்பிரை சதுர்தசி மாலை 4:31 வரைக்கும் இருக்கு, அதன் பின் அமாவாசை. சித்திரை நட்சத்திரம் இரவு மணி 1:58 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சுவாதி. நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இன்றைக்கு விஷ்கம்ப நாம யோகம் சகுஷ்பாத கரணம், தியாஜியம் நாள் 29/6, அகசு நாள் 29/6, தியாஜியம் நாளைக்கு 5:23. இன்றைக்கு தீபாவளி பண்டிகை, நகர சதுர்தசி ஸ்நானமானது இன்று அதிகாலையில் நாம செய்து கொள்ள வேண்டியது. கேத்தார கௌரி விரதம், தீபாவளி நோன்பு, அது எல்லாமே இன்றைக்கு தான். இன்றைக்கு தீபாவளி நோன்பு, நாளைக்கு அமாவாசை நோன்பு. இன்றைய சார்த்த திதி ஐப்பசி மாதம், தேய்பிரை சதுர்தசி, நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்யம்தான். துலாலக்ன இருப்பு நாழிகை 2, விநாழிகை 53, சூரிய உதயம் காலை 6:05. இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை காலை 9 முதல் 10:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில குரு பகவான் வக்ர நிலைமையில், கர்க்கடக ராசியில செவ்வாய், கன்னியா ராசியில சந்திரன் கேது, துலா ராசியில சூரியன், விருச்சிக ராசியில புதன் சுக்கரன், கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மதியம் 12:43 துலா ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது பாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் இன்று மதியத்திற்கு மேலே வரப்போறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, அந்த விஷயத்தை டக்குன்னு நீங்கள் முடிவெடுப்பதற்கு இன்றைய நாளானது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் என்று உங்களுக்கு நிகழும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய உதயத்தின் போது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் திரிகோணத்தில் பயணம், மத்தியானத்துக்கு மேலே சஷ்டாஷ்டகத்தில் பயணம். பொதுவாக இன்றைய நாள் தினம் நமக்கு சுபவிரைய செலவுகளை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம், பல காரியங்களிலும் இருந்து வந்து தேக்க நிலை விலகிறது, எல்லாமே ஒரு ஒரு நல்லபடியாக இன்னைக்கு நமக்கு நடக்க போகிறது. தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். அதற்கான ஒரு நல்ல ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்று நடைபெறப் போகிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலேருந்து நம்மளால் இன்னைக்கு சுலபமாக வெளியில் வர முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும். அதாவது இரட்டை மனநிலை நமக்கு இருந்தது. ஒரு விஷயத்தை எழுதுறோம், இந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இரட்டை மனநிலை இருக்கு. அந்த இரட்டை மனநிலை நிச்சயமான முறையில் மாறும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு நன்மைகள் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார், அப்போ கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்களை தொடங்குவீர்கள், வெற்றி அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுப்பீங்க. பல காரியங்களில் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வழிகளிலும் வருமானங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இன்று எழுந்தருளுகிறார். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கட நிலை, சஞ்சல நிலை விலகும். பொருளாதாரம் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக அனுகூலமாக நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. துலாராசி அன்பர்களுக்கு ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். சந்திர பகவான் ராசிக்கு வரார். பாதக ஸ்தானாதிபதி அவர் தான் லாபாதிபதி. அவர் ராசியில் ஒரு நீச நிலையில் உட்கார்ந்துருக்கார் சூரியன்.
அப்போ ஒரு கூட்டணி இன்னொரு கிரகம் சேரும்போது நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகப் பெறுவீர்கள், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் மனசிலிருந்து விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். ஒரு கடன் வாங்கும்போது நமக்கு இது ஒரு நீடு அவசியம் தானா, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். கொஞ்சம் முன்கோபம் பிடிவாததெல்லாம் வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு ஓக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு இன்று கொடுக்கும், ஒரு நல்ல யோக பலன்கள்லாம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. பொதுவாக இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனு ராசி அன்பர்களே, கோச்சார சந்திரனுடைய நகர்வு, அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார், மத்தியானத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் சில தடைகள் வந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால தடைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். முக்கியமாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கும். அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு 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 ஸ்பீடு, நீ ஒரு நல்ல ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் சந்தோஷம் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் முடியறது. ஒரு மனசுக்குள்ள இந்த ஜென்ம சனி போயின்னு இருக்கிறதுனால நம்ம ஜென்ம சனியை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களே உனக்கு நீ கும்பராசியா, உனக்கு ஜென்மசனின்னு பயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பயப்படாதீங்க. பொதுவாக ஜென்மசனி நடக்கும்போது ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அது இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே விலக போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், பொருளாதாரம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம்
மஞ்சள் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்குறது. கொஞ்சம் இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பயன்படுத்துங்க. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடிஞ்சதா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராகோ கொடுக்காதீங்க. அது மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய நாள். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரும், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும், சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2025ல் மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 2024ல் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயணும். முதல்ல லக்னம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயணும். ரெண்டாவது ராசி, உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயணும். மூணாவது கதி, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இதோடு மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது. இப்போ 2025ல் சனி ராகுவோட இணைவு வேற வரப்போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்கள் ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம். கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அல்ல வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க, அதாவது பேர், பிறந்த தேதி, நேரம், ஒரு இதை நீங்கள் அனுப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக கட்டண சேவை தான். ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.